தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து அலுவலர்களுக்கும் தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்பட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி உண்ணாவிரத போராட்டம் விடுப்பெடுத்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். ஆனால் தமிழக அரசு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் கோரிக்கைகளுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் கடந்த மாதம் 27 முதல் அவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் சமையல் செய்து சாப்பிட்டு வருவாய்த்துறை அலுவலர்கள் இரவு பகலாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இரண்டாவது நாளாக நேற்று சங்க பொருளாளர் தீனதயாளின் செயலாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பினர். வருவாய்த்துறை அலுவலர்களின் தொடர் போராட்டம் காரணமாக அரசு அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விஷயமாக அரசு அலுவலகங்களுக்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.